காவல்துறைக்கு சொல்லிக்கிறேன், அதை பற்றி ஆலோசிச்சுட்டு அதாவது இனிமேல் எவ்வளவு வேகன்சி இருந்தோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுப்பாங்க. அதான் அவர் சொல்லியிருக்கிறார். எவ்வளவு காலி பணி எடுக்கிறீங்களோ அந்த காலி பணி எடுத்துக்கு தேர்வு நடத்தி இன்னைக்கு அதை பணி ஆணை வழங்கக்கூடும் என்ற ஒரு செய்தி சொல்லியிருக்கிறோம். அதான் அவர் சொல்லியிருக்கிறார். அதுதான் நான் சொல்றேன், இனிமேல் அதாவது அதை வச்சுக்கிட்டே போட்டுக்க மாட்டாங்க. இனிமேல்லாம் அவ்வப்போது எவ்வளோ காலி எப்படி இல்லை, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு பொதுப்பணித்துறை இருக்கும், நெடுஞ்சாலைத்துறை இருக்குது, உள்ளாட்சித்துறை இருக்குது, எங்களுக்கு பொறியாளர் வேணும்னா டிஎன்பிசியில் இவ்வளோ பேர் வேகணுமோ அவ்வளோ பேர் தேர்ந்தெடுத்து அனுப்புவாங்க. அதை போல் எதிர்காலத்தில் இப்படி தான் செயல்படுத்தணும்னு அவர் ஏற்கனவே நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. கடுமையான முயற்சி வச்சுட்டோமே, அதுதான் அவர் அறிவிச்சிருக்கிறாங்க. அறிவு எல்லாமே நாங்கள் வந்து எல்லா முயற்சியும் எடுத்தோம், ஆனால் அது வெற்றி பெறல. நீதிமன்ற வரைக்கும் போனோம், ஆனால் நமக்கு நீதிமன்றத்திலையும் நல்ல தீர்ப்பு கிடைக்கல. நல்ல நம்ம பொறுத்த வரைக்கும், தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு இருக்கக்கூடாது என்று தான் தொடர்ந்து வலியுறுத்திருக்கிறோம். இருந்தாலும் வேற வழி கிடையாது. அதுதாங்க நான் சொல்கிறேன், அதாவது நான் சொல்கிறேன், நீட் தேர்வுங்கிறது அரசுடைய தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். நம்ம நீ உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போனோமே, முடியலையே. சட்டத்தின் வாயிலாக நியாயம் கிடைக்கணுமோ அதுலேயும் நமக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கல. அதுபோல் நீதிமன்றத்திலையும் வழக்கு இருக்குது, அதுதான் நீட் தேர்வு. அது ஏற்கனவே நம்முடைய உயர்கல்வித்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார். இன்னைக்கு யூசிசி என்ன வழிமுறைகள் இருக்குதோ அந்த வழிமுறையை பின்பற்றித்தான் நடப்படணும், ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால வேண்டுமென்றே திட்டமிட்டு சில வதந்திகளையும் பரவிகளையும் வதந்திகளை பரப்பிட்டு இருக்காங்க. எப்படி நான் இல்லைங்கிறமா மீண்டும் நடவடிக்கை, நீங்கள் திருப்பி திருப்பி இதே தான் கேட்குறீங்க. நான் காலையிலிருந்து டெய்லி இதை தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்காக ஏற்கனவே தான் நாங்கள் உயர்கல்வித்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டாரு. அதாங்க உயர்கல்வித்துறை அமைச்சர் தெளிவுபடுத்திட்டார். ஏற்கனவே நாங்கள் நீங்கள் கெஜெட்டில் எடுத்து பாருங்க, என்ன அரசு அறிவிச்சிருக்கு பாருங்க, வெளியே என்ன வெளியிட்டிருக்குன்னு அதை படித்து பார்த்து தீ கேள்வி. அதுதாங்க நாங்கள் என்ன விவரம் வெளியிட்டிருக்குன்னு அதை பார்த்துட்டு தான் நீங்கள் கேள்வி வைக்கணும். அதே திருப்பி திருப்பி கேட்டுட்டு தான் நாங்கள் இதே கேள்வி தான் சொல்லணும். உயர்கல்வித்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தி விட்டார்.